ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீட்டில் இண்டஸ்ட்ரியில எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மிஷினரிஸ் எல்லாமே வந்து ஏசியில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சிலது வந்து டிசியில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை தான் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜீவானந்தம் அவர்கள் கான்செப்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. சோலார் பேனல் மூலிமா டிசி சப்ளையை எடுத்து ஒரு பொருளை இயங்க வைக்க போகிறாரு. அதே மாதிரி அதே பொருளை ஏசியிலையுமே இயங்க வைக்கிறதுக்காக அவர் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் அவரோட இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ணி வச்சுருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீமாத்துக்குச்சி மேக் பண்ணுற இந்த மிஷின்ஸுக்கு நம்ம ஏசி கரண்ட் கொடுத்தும் இதை ஒர்க் பண்ண வைக்க முடியும், டிசி பவர் கொடுத்தும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மிஷின், இண்டஸ்ட்ரியெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மிஷினுக்கு அவர் என்ன மெத்தடில் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் ஏசிலேயும் ரன் ஆகும், டிசிலேயும் ரன் ஆகும். இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசி சப்ளை. இது இப்போ ஓடி காட்டுவார் எப்படின்னு பாருங்க. இந்த மிஷின் டீசல் ரன் ஆயிடுச்சு. இப்போ கனெக்ஷனை நம்ம மாத்தி ஏசிக்கு போட்டு அதில் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஏசி இந்த மாதிரி மெத்தடில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிஷின்ஸையுமே வந்து ஏசியிலையும் டிசிலையும் என்னால் ஓட வைக்க முடியும்னு சொல்லி அவர் இதெல்லாம் நமக்கு டெமோ காமிச்சிட்ருக்காரு. இப்போது இதே இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் மிஷின், இது வந்து மேனுவலாக செய்கிறது, அதையும் செஞ்சுருக்கிறார் அவர். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இதை ஆப்ரேட் பண்ணி காட்டுங்க. இப்போ வேலை முடிஞ்சு. இது மேனுவல் டைப் ப்ரெஸ்ஸிங் மிஷினு, 3 டன் வரைக்கும் இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஒர்க் ஷாப் யூஸுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். பே இதெல்லாம் ஷாஃப்டில் ப்ரெஸ் பண்ணுறதுக்காகலாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் இந்த பாக்கு மட்டை ப்ரெஸ்ஸிங் ஐட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போர்ட்டபுள் ஸ்டாண்டர்ட் டைப்பு. இவர் டிஸ்மேண்டிலிங் அண்ட் அசம்பிளிங் டைப்லேயும் ஒன்று வச்சுருக்கிறாரு, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி தான் இந்த டிசைன் வந்து போர்ட்டபுள் சுகர் கேன் க்ரஷரு, இதை வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதையும் வந்து ஏசிலையும் டிசிலையும் இவர் ஓட வச்சு காட்டுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த மிஷினும் பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் வந்து ஏசிலையும் ஓட வைக்க முடியும், டிசிலையும் ஓட வைக்க முடியும். இது சுகர் கேன் க்ரஷர். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுப்பார். போர்வெல் மோட்டார்ஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசியில் வந்து இவர் ரன் பண்ணி கொடுக்குறாரு. அதே மாதிரி டிஸ்மேண்ட்லிங் அண்ட் அசம்பிளிங் பார்த்தோம் இல்லைங்களா, சொல்லியிருந்தேன்ல, அதான் இது. இதுவும் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் மிஷின் தான், டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி போர்ட்டபுள் டைப். இது ஒன்று வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்டு ட்ராக்கர், இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் போடும்போது நம்ம இந்த டிவைஸை யூஸ் பண்ணி டிசியில் மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ண வைக்க முடியும், அதுக்காக இது யூஸ் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா விஎஃப்டி, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிவைஸ். இது வந்து ஏசி அண்ட் டிசி ரெண்டுலேயுமே உங்களோட மோட்டார்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். எம்பிபிடி கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம்னா டிசி மோட்டாரை ரன் பண்ணலாம். விஎஃப்டி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா ஏசி அண்ட் டிசி மோட்டாரை ரன் பண்ணலாம். இவர் டிசைன் பண்ணியிருக்கிற மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிடியும் தேவைப்படாது, விஎஃப்டியும் தேவைப்படாது. டைரெக்டாக ஏசி கரண்ட்டை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கனாலும் இந்த மோட்டர் ரன் பண்ண வைக்க முடியும். டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து வர அவுட் புட் கரண்ட்டையும் கொடுத்தாலும் ரன் பண்ண வைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா
ஹாலோ பிளாக் பிரஸிங் மிஷின். இந்த மிஷின் கூட நம்மளால ஏசி அண்ட் டிசியில் ரன் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம ஜீவனந்தன் சார் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் யாராவது ஹாலோ பிளாக் பிரஸிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அவங்க கூட இவரை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஏசி அண்ட் டிசியில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் அவர் டிசைன் பண்ணி கொடுப்பாரு.